ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோம்பை வெர்சஸ் ராஜபாளையம். இந்த டாபிக் பத்தி போட சொல்லி நம்ம சேனலோட மெஜாரிட்டியான வியூவர்ஸ் கிட்டத்தட்ட 4 மாசமா ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல டாக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதால தான் நாய்கள் சம்பந்தப்பட்ட டாப்பிக்கே மேக் பண்றதை நிறுத்திட்டேன். ஆனா கம்யூனிட்டி டேப்ல இந்த டாபிக் வேணும்னு ஆல்மோஸ்ட் 1500 பேருக்கு மேல ஓட் பண்ணிருந்தீங்க. சரி வாங்க, இப்ப இவைகள் ரெண்டுத்தோட வேகம், பலம், பலவீனம், புத்திசாலித்தனம் எல்லாத்த பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியில யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்றத பத்தி பாக்கலாம். ஆனா வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கோம்பை இந்த பிரீடை பற்றி நாட்டு நாய்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ அண்ட் ரெண்டு ஃபேண்டசி பேட்டில் வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதனால ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் இன்ட்ரோவை கொஞ்சம் ரஃபாக பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு பூர்வீகமாக கொண்ட இந்த ஒரு நாட்டு நாய் இனத்தை ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டங்கள் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ நம்ம நாட்டு நாய் இனத்திலே எந்த கலப்பினமும் இல்லாத பியூர் பிரீடுனா ராஜபாளையமும் இந்த கோம்பை மட்டும்தான். ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு நல்ல சைட்டோன் பிரீடு மட்டும் கிடையாது, அதை தாண்டி பெஸ்ட் டேரியர் வகை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்தில் இருந்த பழங்குடியின மக்கள் உணவுக்காக மான், காட்டுப்பன்றி மாதிரியான உயிரினங்களை வேட்டையாட இந்த கோம்பை பிரீடை பயன்படுத்தியிருக்காங்க. இது பண்புகளும் தனித்திறமைகளும் மாறிடக்கூடாதுன்னு இன்னமும் ஒரு எதிரியோட குரவழி பிடிக்கிறது, எதிராளி எந்த மாதிரி டிஃபென்சிவ் மெத்தட் கையாண்டாலும்
இருந்தாலும் இது தாக்குதல் இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட முடியாது. சோ ஓவரால ஸ்ட்ரென்த் பவர்ல கோம்பை லீடிங்லயும் அட்டாக்கிங் ஸ்டைல ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஆனா ராஜபாளையம் கொஞ்சம் ஒரு படி மேல இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து ரெண்டுத்தோட புத்திசாலித்தனம் ஸ்டாமினா எண்டியன்ஸ் லெவல் பத்தி பாக்கலாம். கோம்பைக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அதே அளவுக்கு பாசமும் விசுவாசமும் இருக்கு. அதனால இதுங்க ஸ்ட்ரென்த் அக்ரெசிவ்னஸ் சண்டை போடுற திறமை எல்லாத்தையும் தாண்டி ஓனர் கிட்டே சரி வீட்டுல இருக்கிறவங்க கிட்டே சரி ரொம்ப அன்பா இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்களோட முகத்தெல்லாம் பக்கவா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கு. அது மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலயும் மத்த நாயினங்களை டாமினேட் பண்ணும். அது சாப்பிடுற விஷயமா இருந்தாலும் சரி சண்டையா இருந்தாலும் சரி நான் தான் இந்த இடத்துக்கே மாஸ் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இதுக்குள்ள அதிகமா இருக்கும். சோ இதோட ஸ்டாமினா எண்டியன்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல. சாலிடான இது உடலமைப்புக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா ரொம்ப நேரத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் வேட்டையின் வந்துட்டா இறை எவ்வளவு அலச்சாட்டு காமிச்சாலும் சரி அதை துரத்தி கொள்ற வரைக்கும் நிறுத்தவே நிறுத்தாது. அண்ட் அவ்வளவு சீக்கிரம் சோந்தும் போகாது. இந்த பக்கம் ராஜபாளையத்தோட புத்திசாலித்தனம் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னதான் இது சைட்டோன் பிரீடா இருந்தாலும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா போதும் சென்டோன் பிரீட் மாதிரி செயல்படும். அதனால எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாலும் அதுக்கேத்த போல அடாப்ட் ஆகிக்கிற தன்மை இதுக்குள்ள அதிகமா இருக்கு. என்ன ஒண்ணு எல்லா விஷயத்தையும் குட்டியில இருந்தே பழக்கப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஆனா இது எல்லாமே ஒரு நல்ல ட்ரைனர் கையில தான் இருக்கு. அதே போல இது ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா ஓனர் தான் கிட்ட பழகணுங்களை தவிர மத்தவங்க யாராச்சும் தொட்டா சுத்தமா பிடிக்காது அதுலயும் முன்பின் தெரியாத ஆள்னா கதையே வேறதான். இன்னொன்னு வேட்டையில இருக்கும்போது தான் ஓனரே பக்கத்துல கைட் பண்றதுக்கு இல்லைனாலும் தனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி வேட்டையாடி முடிக்கும். சோ இதோட ஸ்டாமினா எண்டியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாவும் இல்ல அதிகமாவும் இல்ல ஒரு டீசென்டான லெவல்ல தான் இருக்கு. வேட்டையில இதுவும் தான் இறைய கொள்ற வரைக்கும் விடாம துரத்தி போய் கொள்ளும் அது எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி. அடுத்து ரெண்டுத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பாக்கலாம். கோம்பையோட மிகப்பெரிய பிளஸ் இதோட டெம்பர்மெண்டா ஆட்டிடியூடு தான். ஏதாச்சும் ஒரு கடினமான டாஸ்க் இதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம சொன்ன வேலையை கரெக்டா முடிக்கும். பிசிக்கலான பிளஸ் பாயிண்ட்ஸ் நல்ல மோப்ப திறன் பார்வை திறன் காது கேட்கிற திறன் எல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. சோ இது வீக்னஸ் பார்த்தா முடியோட நீல ஷார்ட்டா இருக்கிறதால உச்சக்கட்ட கோல்டான வெதர் இது ஒத்துக்காது. அதே போல இது ஒரு ஹவுண்ட் வகை அப்படின்றதால அபார்ட்மெண்ட் மாதிரியான இடங்களுக்கு செட்டே ஆகாது. வளர்க்க கொஞ்சம் நிறைய இடம் தேவைப்படும். இந்த பக்கம் ராஜபாளையத்தோட மிகப்பெரிய பிளஸ் அது உடம்பு வேகமும் தான். சண்டையில வேகமா இருக்கிறது மட்டும் இல்ல பத்து அடிக்கு மேல வரைக்கும் லாங் ஆகும். நின்ன இடத்துல இருந்து 5 அடி வரைக்கும் ஹைட் இருக்கிற ஃபென்ஸ் இதால தாண்ட முடியும். இதோட இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா கோம்பையை கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகமான மோப்ப திறன் இருக்கும். அண்ட் அதை தாண்டி நல்ல காது கேட்கிற திறன் பார்வை திறன் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சோ இது வீக்னஸ் பார்த்தா சேம் கோம்பையை போலவே தான். அதிகப்படியான குளிர் ஒத்துக்காது. அதோட ரொம்ப ஆக்டிவ் பிரீட் அப்படின்றதால ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு ட்ரைனிங் கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே ஃபைனலா கன்க்ளூஷன் பார்க்கலாம். இந்த டாபிக்ல இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் இது ரெண்டுத்துல யார் வின்னர்னு ஒரு கன்க்ளூஷன் சொல்றது தான். ஏன்னா எல்லா கேட்டகரியிலுமே ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு அண்ட் ஒன்னுக்கு ஒண்ணு சலச்சது இல்ல. இருந்தாலும் குளிர் இல்லாத பகுதியில நேருக்கு நேரம் சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டை ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும். அட்டாக் கவுண்டர் அட்டாக்ஸ் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டாலும் கடைசியில் 55% கோம்பை வின் பண்ண சான்சஸ் இருக்கு. என்னதான் ராஜபாளையத்தோட சைஸ்ல சின்னதா இருந்தாலும் பயங்கர அக்ரெசிவ் அண்ட் கடிக்கிற ஒவ்வொரு கடியும் கொடூர பலமா இருக்கும் அப்படின்றதால இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலோட வின்னர் கோம்பை தான். தயவுசெய்து ராஜபாளையம் லவர்ஸ் யாரும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. ஏன்னா என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றது தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வேர்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் மேக் பண்றேன். சோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.